தர்க்கம் எனில் என்ன? அடுத்த கேள்வி அதான். தர்க்கம் அப்படிங்கிறது வந்து மேற்கு வந்து சொன்னது வந்து மேற்கு உலகம் சொன்னது என்ன என்றால் உண்மை அல்லது பொய் அப்படிங்கிறது மட்டும்தான் தர்க்கம் அப்படின்னு சொல்லிச்சு. கருப்பு இல்லை வெள்ளை அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லிச்சு. கருப்பு வெள்ளை உண்மை பொய் ரெண்டுக்கு நடுவில் வந்து நான் இப்படி வந்து உங்கள்கிட்ட சொல்லி பார்க்குறேன். அவங்க வந்து கருப்பு வெள்ளைக்கு நடுவில் தான் பல்லாயிரம் விதமான வர்ணங்கள் இருக்குது. கருப்பை கொஞ்சம் மாத்தினீங்கன்னா அது வந்து ப்ளூவாக மாறும், அல்லது வந்து சிவப்பாக மாறும், அல்லது வந்து கொஞ்சம் போல் வந்து கரு நீளமாக இருக்கும், இல்லை வந்து மயில் தொகைக்கான பல்வேறு விதமான வர்ணங்களாக மாறும். அப்ப தர்க்கம் அப்படிங்கிறது வந்து வெஸ்ட் சொல்ற மேற்குலகு சொல்ற உண்மை பொய் அறம் அறம் சார்ந்தது அப்படிங்கிறது இல்லாம எப்படி சொல்றது உங்ககிட்ட வெவ்வேறு விதமான வர்ணக்கலவிகளோட சேர்ந்தது இதுதான் தர்க்கம் அப்படிங்கிறது வந்து மேற்குலகம் சொன்னது மறுக்குது. இந்த மேற்குலகம் சொன்னது மறுத்தது அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு விதமான வண்ண கூறுகளோடு இருக்குதா வாழ்க்கை? நீங்க வந்து ஒரு வானவில பாக்குறீங்க விப்சியார் அப்படிம்பாங்க, அதை வந்து அந்த விப்சியாருக்குள்ள வந்து அந்த வானவிலுக்குள்ள எத்தனை விதமான வண்ணக்கலவைகள் இருக்குது? எப்படி சாதாரணமா அப்படி ஒரு வண்ணக்கலவை அமைஞ்சிருக்குது? அப்படின்னா தர்க்கம் அப்படிங்கிறது வந்து லாஜிக், தட்ஸ் வாட் லாஜிக். லாஜிக்னா என்னது? இது அது மட்டும்தானா? அப்படி இல்லைல்ல, இடைப்பட்ட இடங்கள்ல நிறைய மாறுபாடுக்கான வாய்ப்பு இருக்குதானே? அதான் தர்க்கம் எனில் என்ன அப்படிங்கிறது வந்துக்கான கேள்வி. அதான் தர்க்கம் எனில் என்ன என்றால் வெறும் ஒன் அண்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு சின்ன பைனரி குள்ள அல்லது இதுவா அதுவா அப்படிங்கிற கேள்விக்குள்ள அடங்கிறது இல்லை. அதற்கு நடுவில் பல்வேறு மாற்று உள்ளது என்பதை சொல்கிறேன். இதுதான் தர்க்கம் எனில் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில். சொன்னேன் ஃபசி லாஜிக் அப்படின்னா வந்து இது வந்து கொஞ்சம் தத்துவியல் தொடர்பானது. எப்படின்னா வந்து இப்ப நீங்க வந்து வீட்டுக்குள்ள நீங்க வந்து வரும்போதே வந்து இன்னைக்கு வந்து ஐஓடி ஐஓடின்னு வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இல்லையா இருந்துச்சு. ஃபசி லாஜிக் அப்படிங்கிறது வந்து ஒரு சூஃபி அறம் அல்லது வந்து ஒரு ஜென் அறம் சார்ந்த கேள்வி. லாஜிக் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆர் ஜீரோ பைனரி அப்படிங்கும்போது ஃபசி லாஜிக் என்ன சொல்லுதுன்னா வந்து ஒன் அண்ட் ஜீரோக்குள்ள நடுவில் வந்து ஏகப்பட்ட கணக்குழக்கு இருக்குப்பா, நீங்க வந்து இதெல்லாம் சொல்லாதீங்க, இது அது அப்படின்னா வந்து வகை பிரித்து விடாதீங்க, இதுக்கு வந்து வெவ்வேறு விதமான மாற்று கருத்து இருக்குது, வெள்ளையா கருப்பா அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க, அதுக்கு நடுவில் வந்து பல்லாயிரம் வண்ணங்கள் இருக்குது, பல்லாயிரம் கலர்ஸ் வண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் ஃபசி லாஜிக். இந்த ஃபசி லாஜிக் வந்து இரண்டு பேர் தான் வந்து இது தத்துவியல் வழியாகவும் நான் பயன்படுத்துறேன். இது வெறுமனே வந்து ஒரு டெக்னாலஜியா நான் பயன்படுத்தல, ஒரு தத்துவியல் வழியாகவும் நான் பயன்படுத்துறேன். சூஃபி வந்து அதுதான் சொல்றாங்க, அதைத்தான் சொல்றாங்க. ஃபசி லாஜிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையா வந்து கேள்வி கேட்டுறாங்க. அத உண்மை பொய் அப்படிங்கிறதுக்கு நடுவில் வந்து நிறைய விதமான பல்வேறு கருப்பு வெள்ளை அப்படிங்கிறதுக்கு நடுவில் பல்வேறு விதமான வண்ண வேறுபாடுகள் உள்ளன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்படின்னா இப்ப நான் வந்து இதை வந்து ஐஓடிக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணுவேன். நான் வந்து வீட்டுக்குள்ள வரும்போதே எனக்கு வந்து ஏசி வேணுமா வேணாமா அப்படிங்கிறத வந்து நான் வீட்டுக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடியே என்னுடைய ஐஓடியை வச்சு என்னால் முடிவு பண்ண முடியும். இன்ஃபர்மேஷன் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ண முடியும். அது எங்கிறத வச்சுன்னா ஃபசி லாஜிக்ல. இப்ப உதாரணமா ஃபசி லாஜிக்ல ஒன்று சொல்றேன், நான் ரொம்ப எளிமையான கேள்வியா கேட்பேன். இந்த இப்ப நீங்க வந்து
த ஸ்டேட் பிளேஸ் எ க்ரூஷியல் ரோல் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து எப்படி வந்து அந்த பிளே அப்படிங்கிற அந்த அந்த சொல்ல வந்து புரிஞ்சுக்குவீங்க விளையாடுறதுன்னு நினைப்பீங்களா இல்ல? அப்ப ஆங்கிலத்தில் சொல்லப்படும் அந்த சொல்ல வந்து நீங்க தமிழ்ல புரிஞ்சுக்கிறதா இருந்துச்சுன்னா த ஸ்டேட் பிளேஸ் எ க்ரூஷியல் ரோல் அப்படின்னா வந்து அரசாங்கம் அதாவது அரசு மிக முக்கியமான பணியை செய்தது அப்படின்னு வரும். அதுல த ஸ்டேட் பிளேயர்ஸ் பிளேட் அ வெரி பியூட்டிஃபுல் கேம் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாநில விளையாட்டுக்காரர்கள் மிக அற்புதமாக விளையாடினார்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த புரிஞ்சுக்கிற அப்படிங்கறது இடத்துல இதுல வந்து வேறுபாடு இருக்குது. இதுதான் ஃபசியலாஜிக். இந்த ஃபசியலாஜிக்கை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா அழகா வந்து புரிஞ்சுக்கும் எல்லாமே. ஃபசியலாஜிக்க புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து வெறுமனே வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஸ்காலராக இருப்பீங்க, இல்லை வந்து ஒரு விரிவுரையாளராக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து மூன்று விதமான விஷயம் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று வந்து தர்க்கம் என்றால் என்ன, அதுக்கப்புறம் தர்க்கத்தினுடைய அடுத்த கட்டம் ஃபசியலாஜிக்னா என்ன, அதுக்கு அடுத்த கட்டம் வந்து மொழியியல் என்றால் என்ன, அப்புறம் காம்பிடேஷன் லிங்குஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காம்பிடேஷன் லிங்குஸ்டிக்ஸ்னா என்ன, இதை பத்தின ஒரு குறைந்தபட்சமான வாசிப்பு, கணிப்பொறி மொழியியல் தமிழ்ல வந்து காம்பிடேஷன் லிங்குஸ்டிக்ஸ் வந்து கணிப்பொறி மொழியியல் சொல்லுவாங்க. அந்த கணிப்பொறி மொழியியல் என்றால் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வாசிப்பு தொடர்ந்து வாசிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அது வாசிப்பு இல்லைன்னா எப்படி நம்மளால வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும்? இது வந்து முக்கியமான கேள்வி. இதுதான் வந்து ஃபஸ்ஸி லாஜிக். ஃபஸ்ஸி லாஜிக்க இப்போ நீங்கள் வந்து எந்த ஃபஸ்ஸி லாஜிக்னுடைய ஒரு அடிப்படை எளிமையான வேற எந்த விதமான உதாரணம் இல்லாமல் சொல்றேன். ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின், இதில் நீங்கள் வந்து துணிமணியை போடுறீங்க. துணிமணியை போட்டு பின்னாடி வந்து எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் அது எவ்வளோ அலசணும், எவ்வளோ தண்ணி வேணும், எவ்வளோ சோப் பவுட்ரு, இல்லை வந்து எவ்வளோ லிக்விடு, இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் அது முடிவு பண்ணுதே, அது வந்து ஃபசிலாஜிக். இதை வந்து மூணு நாடுகள் மட்டும்தான் பேசியிருக்கிறது வரைக்கும், மேற்கு பேசலை. மேற்குக்கு வந்து லாஜிக் மட்டும்தான் தெரியும், தர்க்கம் மட்டும்தான் தெரியும். ஃபசிலாஜிக்கை பேசினது மூன்றே மூணு நாடுகள் மட்டும்தான். ஒன்று தமிழ் நிலப்பரப்பு, இன்னொன்று அரபிய நிலப்பரப்பு, இன்னொன்று மூன்றாவதாக தமிழ் நிலப்பரப்பிலிருந்து கடந்து போன ஜப்பான் எனக்கூடிய ஜென் நிலப்பரப்பு. இது வந்து தமிழனுடைய அடிப்படையான தேர்வு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து தமிழன் வந்து ஆரம்பத்துல இருந்தே வணிக ரீதியா எல்லா நாடுகளையும் தொடர்பு கொண்டிருந்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றியும் கற்றும் பெற்றும் அறிந்து கொண்டார்கள்.